ஹை கைஸ், என்னடா இங்கே காலையிலே கிளம்பியிருக்கிறேன் பார்க்குறீங்களா? வெளியில் கிளம்புறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒய்ஃபோட கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதுக்காக எல்லாம் கிளம்பியாச்சு. ஒருத்தர் வர வேண்டியது இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வந்துட்டான்னு நினைக்கிறேன் பக்கத்தில். ஸோ நம்ம அப்படியே கிளம்பி போய் அவனை பிக்கப் பண்ணிவிட்டு ஃபியூல் போட்டு அப்படியே நேராக போக வேண்டியதுதான். போகும்போது என்னென்ன பண்ணுறோன்னுட்டு நம்ம விளாக்ல பார்க்கலாம். ஒய்ஃபோட கோயில் கிடையாது, இருக்கு. எப்பயுமே வெளியே கிளம்பும்போது வண்டி எடுக்கிறனாலே ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு ரன் பண்ணி விட்ருங்க, அது பாட்டுக்கு ஓடட்டும். அப்போ தான் கொஞ்சம் இன்ஜின் வார்ம் அப் ஆகும். ஸோ எடுத்தோடனே அப்படியே எடுத்துட்டு போனால் ஆயிலெலாம் கரெக்டாக இருக்காது, பாட்டமில் சேர்ந்துருக்கும். கொஞ்சம் 2 நிமிஷம் ரன் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே இன்ஜின் வார்ம் ஆகி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வண்டியோட லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் டேடி கற்றுக் கொடுத்தது. இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி எடுத்த உடனே அதை ரன் பண்ணி ஓடக்கூடாதுன்னா, நம்மளை தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை அடித்து எழுப்பி ஓடுறான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அதுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதையே ஃபாலோ பண்ணி சொல்றியாப்பா, என்னென்னமோ கதைலாம் சொல்றியா, தூங்கும் போது அடிச்சு எழுப்பி. ஆமாப்பா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் நம்மளை அடிச்சு எழுச்சி எழுப்பி விட்டு ஓடு ஓடுன்னா ஓட முடியுமா? அது எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் வண்டிக்கும், வண்டி கொஞ்சம் வார்ம் அப் ஆகி ரெடி ஆகணும், அதுக்கப்புறமா நம்ம ரன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். எப்பயும் போல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கார் எடுக்கிறாரு. அது ஒரு பாசிட்டிவ் கூட, ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அது நல்லதா அமையும், நல்லதா முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இல்லையா. கிளம்பியாச்சா? போலாமா? எங்க போறோமோ? ஓகே கைஸ், எல்லாமே ரெடி, கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, சுபி குட்டிக்கு வந்து நம்ம வெளியே கிளம்புறோம் கார்ல ஏறுன்னு சொன்னாவே வந்து ஏகப்பட்ட பாடுவாங்க, அவங்களே சந்தோஷமாயிடுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. எனக்கு வெயில் வேற ரொம்ப முகத்துல அடிக்குது. சரி போலாம், கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஹலோ, போலாமா? அம்மா பாய் போயிட்டு வரலாம். பாய் 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 பாய். சுபி இங்கிட்டு பாரு. ரைம்ஸ் பாட போறீங்களா? இங்க வந்து நின்னு இங்க வாங்க, இங்க வாங்க அம்மோ, கிட்ட வாங்க. எஃப்எம்ல இருக்கோ அந்த போன கப்சல்ல ஒன் சாபி டு த ஃபாரஸ்ட் டு த வில்லேஜ் இவா சாரிப்பா. விஜய் எங்க இருக்கேன்? இப்ப தம்பிக்கு கால் பண்ணிருக்கேன், எங்க வரான் அப்படின்னு கேக்குறாங்க. தம்பி எங்க இருக்க? நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். பெருங்குளத்தூர் வந்தேன்மா. நான் என்ன சொல்லறேன்பா, இப்போ தான் நிக்குது பெருங்குளத்தூர். சரி 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 சரி, நடக்கும் போது சொல்லு, நிக்கும் போது சொல்லு. நடக்கும் போது சொல்லுவா? சரி சரிப்பா, வாங்க நாங்க கிளம்பிட்டோம். வீட்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். விஜய் வண்டி எடுத்துட்டீங்களா? ஆ, வண்டி எடுத்துட்டா? ஆ, சரி ஓகே. அது ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணி அங்க வந்து ஆப்போசிட்ல. ஆமா ஆமா ஆமா, வ்ளாக் தான். ஓகே, சுரேந்தர் வ்ளாக். அங்க வந்து எப்போ? ஓகே ஓகே, ஃபன் பண்றோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லங்க, நான் சிரோமணி சொல்றது தான் எடுத்து பண்ணேன். அப்படியா? ஏன் இதுவே ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க வேண்டியதுனா? இல்ல இல்ல, மைக் வாங்கணும். மைக். சரி ஓகே ஓகே, சரி பாத்து வா. ஆ சரி. ஓகே, தம்பி வந்துட்டான். வந்துட்டான்.
ஆல்மோஸ்ட் கிட்ட ரீச் ஆக போறான். நம்மளும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்துருவான். எல்லாம் எடுத்தாச்சா? கார்ல ஏறின உடனே சாரோட வைப் சாங் எல்லாம் போட்டாங்க. அவரோட பிளேலிஸ்ட் பார்ப்போமா? ஒன்றரை அது நல்லா இருக்கும். இந்த இப்போ வந்து லேட்டஸ்ட் சாங்ஸ் ஆனா அவனா அக்னா இது ஹஸ்பண்ட் வைஃப் சாங். ஆனா இது வரைக்கும்ங்க இந்த ஹஸ்பண்ட் வைஃப் சாங் நான் போட்டிருக்கேன், நீ கேட்டிருக்கே, உனக்கு தெரியல. இல்ல ஒரே ஒரு சாங் மட்டும் தான், ஃபர்ஸ்ட் ஒரு சாங் தாங்க ஓடும், அதுக்குள்ள நம்ம இறங்கிற மாதிரி வரும். ஆபீஸ் போறப்ப அந்த மாதிரி போடுங்க. மூவில உள்ள மொத்த சாங் இருக்கும் அது. இது ஜேசுதாஸ் திருப்பி எனக்கு ஹெட் ஆபீஸ் வந்து பாண்டி, அப்போ கடலூர் பஸ்ல போகும்போது இந்த சாங்ஸ் போடுவாங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து அந்த பஸ்ல போகும்போது அந்த அலுப்பே தெரியாம அந்த டைட்னஸ் இல்லாமல் அதுவும் ரஷ்ஷு பிச்சு எடுக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த சாங்ஸ் போட்டு விட்டாங்கன்னா அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டே போயிடலாம். நாங்கள் சவுண்ட் சர்வீஸ் இது பண்ணிட்டு இருந்தோம்ல பெரியப்பா கூட சேர்ந்து, அப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பிளேலிஸ்ட் தான். அதே இயற்கை செடியோட இறுக்கி பிடிச்சதுதான் சுத்தமா எதுலயுமே வராது, சும்மா இந்த கொட்டாங்குச்சில தட்டுற மாதிரி அப்படியே தான் இருக்கும். நினைக்கிறேன் தம்பி வந்து இறங்கி இருப்பான். சுபிக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உட்காந்துட்டு அவளுக்கு எப்பயுமே பின்னாடி சீட்ல உட்கார்றதுதான் பிடிக்கும். எனக்கு எப்பயுமே என் ஃப்ரெண்ட் சீட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால மேடம் ஜாலியா பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹாய் அம்மு. அவளுக்கு ஃப்ரெண்ட் சீட் தான் பிடிக்கும். இப்ப
பின்னாடி உட்கார வச்சு பின்னாடி செட் ஆயிட்டா. ஏன்னா அவ தூங்கிடுவா, மேலேயே போட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ பின்னாடி தூங்குறதுக்கு கொஞ்சம் பின்னாடி போட்டு பின்னாடி உட்காந்துக்கிறவங்க பாத்துப்பாங்க. விஜயும் நிவியும் வந்துட்டாங்க. யாரோட பிளாக் இது? இது வந்து அன்புமகள் பிளாக். அன்புமகள் எத்தனை சேனல் வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு சேனல் தான் தெரியும். ஸ்பீடு இப்போ விஜய்கிட்ட வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறோம். சுரேந்தர் விளாக்ஸ்ல வந்து விஜய் நீங்க இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க. இதுதான் என்னோட தம்பி, என்னோட தம்பி வைஃப்பு, இவங்க சுபி குட்டி என்னோட பொண்ணு. ஸோ விஜய்க்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன். சுரேந்தர் விளாக்ஸ் வாங்கியிருக்காருமா? சர்ப்ரைஸ் காட்ட போறேன்னு தான் சொன்னேன். சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்ல. வருது. வேட்டவளத்துக்கு 160 என்னமோ வருது. அங்க இருந்து உங்க ஊருக்கு ஒரு 60-70 நம்ம சம்திங் வருது. மொத்தமா வேட்டவளம் போயிட்டு உங்க ஊருக்கு போறதுக்கு 250-260 கிலோமீட்டர் வருது. உங்க ஊர்ல இருந்து திருப்பி இங்க வர்றதுக்கு ஒரு 125 கிலோமீட்டரா, 125-150 நினைக்கிறேன். மொத்தமா நமக்கு வந்து ஒரு 500 கிலோமீட்டர் கவர் ஆகும். அதுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கேன். 500 கிலோமீட்டர்னா அப்போ லிட்டருக்கு 15 தான் கணக்கு பண்ணிருக்கேன். சரியா மைலேஜ் லிட்டருக்கு 15 பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 16-17 தரும் மைலேஜ். எப்பவுமே நம்ம வந்து எங்க போறோம் எங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி கிலோமீட்டர் கணக்கு பண்ணி போகும்போதே போட்டுக்கிறது சேஃப். ஏன்னா நம்ம போற இடத்துல வந்து எங்க பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்னு தேட வேண்டாம். இன்னொன்னு வந்து இவரு ஸ்பீடு தான் போடுவாரு.
அவன் இடத்துல ஏறி போகுது. ஆன்ல இருக்குது வீடியோ. நீ வாங்கப்பா, நீ பெரிய ஆளு. நாங்க வசதி கம்மியா இருக்கிறாங்க, கம்மியா இருக்குது. வெற்றி கழக மாநாடு வண்டியில கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டல, வெயில் அடிக்குது, அதுக்காக மாட்டிட்டாரு அவரு. 300 ரூபாய்ப்பா அது.
ஓகே தான், ஆனா அது ஒரு 300 இது ஒரு 300 நல்லா இருக்குது அம்ம. நீ தான் பேரம் பேசுவியே, பேசு. பேரம் பேசுறதுல எனக்கு வராது. ஆமா ப்ரோ, ஜிபே இருக்குல்ல? ஜிபே டோட்டலா எவ்வளவு ஆகுது? 600 அப்படியே. சரி, இது எதனா கம்மி பண்ணுங்க. 550 வாங்கி. ஆ 500 தரலாம். சரி கொடுங்க. கூகுள் பே பண்ணுங்க. பேடிஎம் இல்ல. கூகுள் பே, கூகுள் பே பண்ணுங்க. எப்படி இருக்குங்க? அந்த இது ஓகேவா? எது இது? இந்த பேக்ல. ஆ ஓகே தான். நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் இத விடவும் அடிச்சு பேசுவாங்க. 400 ரூபா அந்த மாதிரி கேட்டிருக்கலாம். சரி வேண்டாப்போ, அவங்களும் அவங்களுக்கும் ஏதாவது காசு வேணும்ல. நாலு சைடுமே வருது. எனக்கு ஆச்சரியமா இருந்த மேடம், நீ வேற ரொம்ப பேசுவியே. சாக்லேட் இல்ல இது எல்லாம் பிச்சு பேப்பர் பிச்சு பிச்சு குடுக்கணும். சாப்பிட்டா வாயில கூட ஊட்டி விடணும். ஊட்டி விடணும். தண்ணி திடீர்னு எச்சு வந்தா கூட கையில சளி. ஆமா தக்குனு இந்த மாதிரி உருட்டிட்டீங்க, துரத்து துப்ப முடியாது. கவரை கையிலே வச்சிருக்கனா வாத்தியம் தான் பிடிக்கிறோம். இதுதான் கோபி சீட்டு. எனக்கு இனிமே இந்த சீட்டு வேண்டாம். விஜய் வரும்போது ஐட்டம் சாங்கு ஒரு பீட் குடுத்து அந்த மாதிரி போகும். மிட்நைட் சாங் வேற மாதிரி சாங். அந்த மாதிரி போட்டா கார் ஓட்ட முடியாது. அதெல்லாம் ஓட்டலாம். நீங்க வந்து அந்த மிட்நைட் சாங் வந்து தப்பா இது போர்ட்ரேட் பண்றீங்க. அது வந்து ரசிச்சு கேக்கணும். நீ ஏதாச்சும் ஒரு மிட்நைட் சாங் கேட்டு பாரு. எஸ்பிபி ஜானகி அம்மா இது கேட்டு பாரு. அவங்களோட மாடுலேஷனுக்கு மியூசிக் அது அந்த அதை ரசிங்க. அது லிரிக்ஸ் அம்மிங்க. அதை என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டு அதை ஒரு தப்பான இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஏங்க அப்பையில இருந்தே வந்து வீட்டுல வந்து டிவில ஏதாவது இந்த மாதிரி பாட்டு போட்டா ஆஃப் பண்ணு, அது ஏன் பாக்குற, சேனல் மாத்து அப்படி சொல்லி எங்களை பழக்கிட்டாங்க. வீட்டுல எல்லாம் அதுக்கு சொன்னதே கிடையாது. வீட்டுல டிவி கிடையாது. அதனால சொல்லல. இல்ல நாங்க இப்போ கேசட் வந்த காலத்துல இருந்து பாட்டுலாம் தனியாவே பிளேலிஸ்ட் எடுத்து இந்தந்த பாட்டு சொல்லி போட்டு அதை அப்படிதான் கேட்போம். நிறைய பழகிடுச்சு. இளையராஜா சாங், சேட் சாங்கு, ஒரு ஒரு கேசட் அப்படியே இந்த கேசட் இருக்குல்ல, அப்போ வரும்போதே மிட்டின் மசாலா தனியா கேசட் வரும். அப்படியே அதை வாங்கி போட்டு தான் பார்ப்போம், கேட்போம், பாட்டு கேட்போம். வாக்மேன் நாம எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கோம்ல. நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கோம். இப்பதான் எல்லாம் வந்து
ஏர்பட்ஸ் பறக்கிற பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஏர்பட்ஸ்ல பாட்டு கேட்க தான் முடியாது, ப்ளே பண்றதுக்கு ஒண்ணு வேணும்ல. இப்ப போன் இருக்குது, அப்பெல்லாம் அந்த போன்லாம் கிடையாது, கீபேட் தானே. ரொம்ப நேரம் பேசிட்டோம் தொண்டை கழுவு திட்டியே குடிக்குமாம் கார்னர்ல அம்மா உணவகமா இந்த ஒண்ணு இருக்கும். அம்மா உணவகம் டிவி கிரைவேட் அம்மா உணவகம்னா அது அம்மா இல்ல ஏதோ ஒன்னு வரும். அம்மா மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, அம்மா அப்பா வருமா? ஏய் ஆல்ரெடி தம்பி நம்ம அம்மா அம்மா நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த கடை. அம்மா அம்மா அங்கதான் ஸ்நாக்ஸ் கடல் மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸ் கடல் மாதிரி இருக்கும். எல்லாமே இதனாலுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். Thank you.
எனக்கு குடுக்காமலே சாப்பிட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்க, இருங்க இப்ப காட்டுறேன். பின்னாடி எல்லாமே பாருங்க, சிப்ஸ் கடையில எனக்குதான் வடைன்னு வாங்கி வந்து கையில குடுத்தாங்க. ஆனா கையில குடுத்தது மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா வடையாச்சு கேக்கும்போது லேடிஸ் என்ன பண்ணுவீங்க, வேணாம் வேணாம் அப்படின்னுட்டு, சரி நமக்கு வாங்கிக்கோ, நம்ம வாங்கிட்டு வந்து வச்சா நான் அதை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்றதுக்குள்ள பாதி வடைய காலி பண்ணிட்டு அந்த மேல அந்த மொறு மொறுன்னு இருக்குல்ல வடையில, அதை புள்ள தின்னு உள்ள அந்த மாவை மட்டும் வச்சிருப்பீங்க. சொல்லல இப்ப அவங்க எனக்கு வாங்கிருந்த வடைய தின்னுட்டாங்க சொல்றோம். எங்க நீங்க வாங்கி வந்து எங்க கையில குடுக்கும்போது அப்ப என்னங்க எங்க முன்னாடி வைக்கும் போது என்னங்க நினைப்போம், வைக்கிறீங்க நடுவுல சென்டர்ல வச்சா உங்களுக்கு நினைச்சிட்டீங்க. அதுக்கு என்ன பண்ண, நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி பாதி வடையும் சாப்பிட்டாங்க, பாதி வடை முக்கால் வடையும் சாப்பிட்டாங்க. இனிமேல நாங்க என்ன பண்ணு கேக்கும் போது எனக்கு ஒரே ஒரு காஃபி போதும், ரெண்டே ரெண்டு இட்லி போதும், ஒரே ஒரு தோசை போதும் அப்படின்றது. அதுக்கப்புறம் போய் அது உக்காததுக்கு அப்புறமா அது வாங்குறது, இந்த நாங்க வாங்குறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றது ஏன் தெரியுமா, நாங்க அப்பதான் கம்மியா சாப்பிட்ட மாதிரி காட்டிக்கிட்டு அப்படி சொல்லுவோம். அப்படி இல்ல தம்பி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்டாம், ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன், அதுக்கு 1000 ரூபாய் பில்லு அப்படின்ற. நீங்க அங்க பில் போடுற இடத்துக்கு போயிட்டு அங்க போய் நீங்க வாங்குறதால அங்க பாக்கும்போது அது சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுது, வாங்கிடுறீங்க. கைஸ், ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. சின்ன ஆக்சிடென்ட், நம்ம திண்டிவனம் ரோட்லேருந்து செஞ்சி வழியாக போய் தான் வேட்டவனம் போனோம். ஸோ அந்த திண்டிவனத்தை செஞ்சி ரோடு போகும்போது ஒரு 5 கிலோமீட்டர்லேயே திண்டிவனத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லெஃப்டில் ஒரு பைக்கில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார், அவர் என்ன ஆச்சு சடனாக ஃபுல்லாக அப்படியே ரைட்டில் வந்துட்டார். அவர் வந்தனால முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ண அவாய்ட் பண்ணுறதுக்கு பட் முடியலை. அவர் வந்து ரைட்டில் மிரரில் இடிச்சு, லெஃப்ட் சைடு மிரரில் இடிச்சு, அப்புறம் வந்து டோரில் இடிச்சு, டோரு மிரரு டோர் டென்ட் ஆகிடுச்சு, மிரரோட கவர் கண்டுருச்சு, அப்புறம் பேக் டோர் வரைக்குமே ஒரு ஹேண்ட் பிரேக் இடிச்சு, இல்லை பேக் டோர் வரைக்குமே ஒரு பெரிய கோடு ஒன்று வந்துருச்சு. ஸோ அப்புறம் வண்டி அப்புறமா ஓரம் கட்டிட்டு அனந்தஜியும் போயிட்டு அவரை பார்த்தோம். அவரை பார்த்துட்டு அவர் கீழே வந்துட்டார், கீழே வந்து கொஞ்சம் அவருக்கு சின்ன சின்னாடி, யாருக்கும் எதுவும் ஆகலை, எல்லோரும் சேஃப் தான். ஸோ அவரை தண்ணியெலாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகிட்டோம்.
மூவாகி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கோயிலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் டே நைட் அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து இந்த விளாக் வந்து 1 ஹவர் கிட்ட போகுது. ஸோ நான் வந்து 30 மினிட்ஸாக 2 வீடியோவாக போடுறேன். இப்போ என்ன ஆச்சு, எப்படி நான் இதை சரி பண்ணேன், என்ன பண்ண அப்படின்ட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நெக்ஸ்ட் வீடியோ இந்த விளாகோட கண்டினியூட்டி போடுறேன். அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளனேஷன் என்ன வீடியோன்ட்டு நான் சொல்லி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக நான் இதை பற்றி நான் சொல்கிறேன், எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணோம், எப்படி வண்டி நான் திருப்பி நான் சரி பண்ணேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் இந்த லாக் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Hey, it's Luda. Either you nutting or you ain't talking about nothing. When you